தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் தன்னையும் தன்னை அனுப்பிய தந்தையினுடைய நோக்கத்தையும் அவர் திருமகனை அனுப்பியதனுடைய விளைவுகளையும் செயல் வடிவிலும் சொல் வடிவிலும் எடுத்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இத்தனை வருடங்களுக்கு பிறகும் கூட நமக்கு இயேசு அதே அற்புதங்களையும் அதே செய்திகளையும் கொடுப்பது நாம் இன்னும் ஆழமாக இறைமகனில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான். தூய ஆவியானவருடைய வெளிப்பாடுதல் இன்றி நாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. இந்த திருப்பலியில் தூய ஆவியானவருடைய துணையை கேட்டு இயேசுவை இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டு நம்பிக்கையாளர்களாக உலகின் ஒளியாக உப்பாக விளங்க மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், மாசிவை உண்டாக உலகினிலே மகிமை படுத்து உமது மேலாட்சி
சீமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவராகவில்லை ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கேற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நெகேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 வசனங்கள் 2-4 முடிய மற்றும் 5-6 வரை மற்றும் 8-10 முடிய. அந்நாள்களில் 7 முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டிர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார். பணிந்து முகக்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய்
கொடுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலாக நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவரும் எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. என் கற்பாறையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். பல்லவி. இரண்டாம் வாசகம். ஒன்று கொரிந்தியர் முதல் திருமுகம் 12:12-30 உள்ள இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியாரே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாய் இருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாய் இருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்ததால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவுற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றவற்றிற்கு நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திருந்தா நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஒரு உறுப்பு துன்புற்றால் அத்துடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இறைவாக்கினர்களையும் மூன்றாவது போதகர்களையும் பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும் அதன் பின் பிணி தீர்க்கும் அருள் கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரை ஏற்படுத்தினார். எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லோருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் பெறுபவர்களா?
இல்லை. எல்லோருமே பிணி தீர்த்தும் அருள் கொடையை பெற்றவர்களா என்ற எல்லாருமே பரவச பேசி பேசுகின்றவர்களா? எல்லோருமே விளக்கு அளிப்பவர்களா? இல்லையே. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏழைகளுக்கு நச்சிதி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா அல்லேலூயா வாசகம் லூக்கா நற்செய்தி 1:1-4 மற்றும் 4:14-21 முடியே உள்ள இறை வசனங்கள். மாண்புமிகு தியோப்பில் அவர்களே, நம்முடைய நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரிக்கண்டும் இறைவார்த்தையை அறிவித்து வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறை எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அழகினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கு பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் முடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே நெகேமியா இறைவாக்கில் எழுதிய நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். அதில் 8:10 ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ந்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:4 ஆண்டவரிலே மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் ஆண்டவரில் மகிழுங்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. நம்மை குறித்து கடவுள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நாம் கடவுளிலே மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து திருமுழுங்கு பெற்றவுடனே தூய் ஆவியானவர் புறா வடிவிலே வருகிறார். அப்ப வானத்திலிருந்து தந்தை பேசுகிறார், நீரே என் அன்பார்ந்த மைந்தர், உம்மிலே நான் பூரிப்படைகிறேன் என்று. அந்த அளவுக்கு இயேசு பரிசுத்தவானாக கடவுளுடைய விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார். அதுதான் அவருடைய திருமுழுக்கு. ஆகவேதான் இவ்வளவு பெரும் பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்கு மகிழ்வோடு தன் மகன் வந்ததை நினைத்து பூரித்து போகின்றார். அவர் தாபர்மலையிலே உருமாற்றம் அடைந்த பொழுது அதே ஆண்டவர் சொல்லுகிறார்,
இவரே நண்பாந்த மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள் என்று. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே லுக்கா எழுதுகிற பொழுது மாண்பு மிகு தியப்பில் அவர்களே என்று அவருக்கு எழுதுகிறார். அவருக்கு எழுதுகிற பொழுது தான் உனக்கு எழுதுகிறது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, எவ்வளவு சிறப்பான அடையாளங்களை கொண்டிருக்கிறது, அது மீட்பினுடைய மைய கருத்துக்களை சொல்ல போகிறது, அதை நான் உனக்கு சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி இறைவாக்கினர்கள் தோன்றிய காலத்திலிருந்து வரலாறுகளை ஒழுங்குபடுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்து வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்தவாறே எழுத முயன்றனர். இவர்கள் கற்பனையிலே இயேசுவை பற்றி எழுதவில்லை. இவரை பற்றி சொன்ன அனைத்து இறைவாக்குகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பதுதான் இயேசுவனுடைய திட்டம். ஆகவேதான் கல்வாரியிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றிய பிறகு எல்லாம் நிறைவேறிற்று, ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியை கூட அழியவிடவில்லை. அதுதான் கடவுளுக்கு பெரும் மகிழ்ச்சி பேருவகை கொடுத்தது. அத்தகைய நிகழ்வுகளை நேரில் பார்த்து அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை வாய்வழியாகவும் சுருள் ஏடுகள் வழியாக அடுத்த தலைமுறைக்கு நற்செய்தியாளர்களுக்கு இதை அவர்கள் கொடுத்ததை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இதை உங்களுக்கு எழுத முயற்சி செய்கின்றேன். அவர்கள் முயற்சி செய்த போல நான் என்னுடைய காலத்திலே நான் இதை ஒழுங்குபடுத்தி தவறின்றி உண்மையுடன் நிறைவாக உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்று லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே முதல் அதிகாரம் முதல் 4 வசனத்திலே அவர் சொல்லுகின்றார். அது போலவே முன்னோர்கள் இறைவாக்கினர்கள் இறை எழுத்தாளர்கள் விவிலி அறிஞர்கள் இவர்களெல்லாம் ஒரு வரலாற்றை எழுதியது போல நானும் என்னுடைய காலத்திலே எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவதென நலமென கண்டேன். ஆக நல்லதையே சிறப்பானதையே லூக்கா கொடுக்கின்றார். அவர் ஒரு மருத்துவர், மிகச்சிறந்த நோய்களுக்கான மருந்து கொடுக்கக்கூடியவர். அது போல இயேசுவை பற்றிய இறைவாக்குகள் நேரில் கண்ட நேரில் பார்த்த அனுபவங்கள் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி நான் தியப்பில் அவர்களுக்கு எழுதுகின்றார் இயேசு. உடனே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அழகினால் சோதிக்கப்படுகிறார். அங்கிருந்து லூக்கா தன்னுடைய நற்செய்தி ஆரம்பிக்கின்றார். அழகினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பினார். ஆக கலிலேயாவில் தன் பணியை ஆரம்பிக்கின்றார். கலிலேயாவிலே அவர் தன் பணியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பாலைவனத்திலே சாத்தானால் பலவிதமான இன்னல்களை அனுபவிக்கிறார். அதனை சந்திக்கின்றார், மனு வலிமை பெறுகிறார், தூய ஆவியின் வல்லமையை அவர் பெற்றுக் கொள்கிறார். அசுத்த ஆவி அவர் மேற்கொள்கிறது, ஆனால் அவர் அதைவிட தூய ஆவியை தனக்குள் அனுமதித்திருந்தார், அவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவேதான் தூயாவின் வலிமையை அவர் பெற்றார். ஆக நாம் யாருக்கு செவிமடுக்கிறோம் என்பது மிக முக்கியம். இயேசுவை போல நாம் தூய ஆவியினுடைய தூண்டுதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா, கீழ்ப்படுகின்றோமா, அல்லது நம்முடைய உறுப்புகள் நம்முடைய இச்சைகள் ஐம்புலன்களுடைய இச்சைகளுக்கு நாம் செவிமடுக்கின்றோமா, உலக ஆசைகளிலே அக்கறையுடையவர்களாக இருக்கிறோமா, அதிலேயே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கழிக்க விரும்புகின்றோமா என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த உலகத்தை விட நீ என்னை நேசி என்று அவர் சொல்லுகிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு வந்து அதை சொல்லுகின்றார். ஏன் தன்னை அவர் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், அதை அந்த தொழுகை கூடத்திலே இவரை பற்றி சொன்ன விஷயங்களை எடுத்து சொல்லி அது என்னிலே நிறைவேறி இருக்கிறது, ஆகவே என்னை பின்பற்றுங்கள், மனம் மாறி என்னுடைய திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுங்கள், தூய ஆவியின் பொழிவை பெற்றுக்கொள்ளுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் சொல்கிறார்.
ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்துக்கு இயேசு போகிறார். அவருக்கு இசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்படுகிறது. அதை எடுத்து அது பிரித்த உடனே அவருக்கு அவருடைய பகுதி கொடுக்கப்படுகிறது. அது பிரித்த உடனே இவ்வாறு எழுதியிருந்தது அவர் கண்ணில் பாட்டுறது. நிறைய பேர் இதை வச்சுட்டு தான் ஜோசிய பார்ப்பாங்க. பைபிளை மூடி வச்சிருப்பாங்க, ஒரு குச்சி அதில் குத்திட்டு டப்புன்னு திறந்து வலது பக்கமா இடது பக்கமா அவர் கண்ணில் முதல்ல படுகிற வாசனை தான் கடவுள் கொடுக்கிறார் அன்றைய வாக்குத்தத்தம் என்று சொல்லுவாங்க. ஜோசியம் பார்ப்பாங்க, பிச்சைக்காரத்தனமா பைபிளை இங்க ஒன்று அங்க ஒன்று படிச்சுட்டு அவங்களுக்கு உடம்பு திறவெடுத்து போயிருக்கிறது. அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் எடுப்பாங்க. ஒருவரை அப்படி பைபிளை எடுக்கும் பொழுது ஏதாவது ஆண்டவர் திட்டுற மாதிரி வசனம் வச்சுன்னா அதை விட்டுட்டு மறுபடியும் எடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மீட்பு அடைய முடியாது. அவங்க நினைச்சது மாதிரியே கடவுளையும் இறைவாத்தையும் வளைக்க பார்க்கிறாங்க. அவங்க நினைச்சது மாதிரி எல்லாம் நடக்கணும், அது ஆண்டவருடைய மகிழ்ச்சியை தராது. ஆண்டவருக்கு அருவறுப்பான ஒரு காரியம் அது. தான் என்கிற அகங்காரம் உண்டவங்க தான் பைபிளை கூட கடவுளை கூட தங்களுக்கு ஏற்றுவதில் மாற்றுவாங்க. அந்த ஜோசியம்லாம் பார்த்தா அது பிரயோஜனமா இருக்காது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சும்மா பேருக்கா கிறிஸ்தவங்களாக நான் இருப்போம். இங்க இயேசு கிறிஸ்து அது ஏசியாவின் சுருளேடு திறந்த உடனே கடவுள் அவருடைய அவரை பற்றி அறிவிக்க இந்த பகுதியை கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆக இவரை பற்றி இசையா சொன்ன விஷயங்கள், அதாவது இறைமகனே மெசியாவே சொல்லக்கூடிய வசனங்களை அவர் அப்பொழுதே இப்படித்தான் மெசியா அந்த நற்செய்தி அறிவிக்கிற போல சொல்லுவார் என்று அவர் முன்கூட்டியே எழுதினார். இயேசு அதை மறுபடியும் எல்லாருக்கும் படித்து காண்பிக்கிறார். என்ன சொல்லுகிறது அவரை பற்றி? ஆண்டவருடைய ஆவி பரிசுத்தாவின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு வர்றாரு. தொழுகை கூடத்துல வந்து சொல்லுகிறார், உடனே அவர் மீது தூய் ஆவி இருக்கிறது என்று பகிரங்கமாக அறிவிக்கப்படுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏசையா சொன்னது இன்று அவர் நிறைவேறுகிறது. அவர் சொல்லுகிறார், அவருடைய வாயாலே இது சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஏசையா அன்று எழுதினார். இவர் பரிசுத்தாவின் அடையாளத்தை வல்லமையை பெற்றிருக்கின்றார். அவர் இவரை இறைமகனை அருள் பொழிவு செய்திருக்கிறார். மீட்பு படிக்காக அருள் பொழிவு செய்து அவர் அனுப்பியிருக்கின்றார். எதற்காக அனுப்பினார்? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கணும், அவர்கள் கஷ்டத்தை போக்கணும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கணும், பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுக்கணும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் தரும் அருள் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களை கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. வேறு எதை பத்தி அவர் யோசிக்கல. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொல்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், ஓ இவர்தான் மெசியாவா, இவர்தான் இறைமகனா, இவர்தான் நம்மை மீட்க வந்த இரட்சகரா என்று கூர்ந்து கவனிக்கிற அவர்களுக்கு இயேசு சொல்கிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பிக்கினவர்களே, அந்த தொழுகை கூடத்தில் இருந்த அனைவரும் அவரையே உற்று நோக்கியிருந்தது போல நாம் இயேசுவை மட்டும் ஆழமாக நெருக்கமாக இன்னும் முழுமையாக உற்று நோக்கும் பொழுதுதான் அவர் யார் என்பதை தூய் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவை அறியாதவர் கிறிஸ்துவ வாழ்வை அறியாதவர், திருவிவிலித்தை அறியாதவர் இயேசுவை அறியாதவர் என்று புனித எரோனிமஸ் சொல்கிறார். ஆக விவிலியத்தை படித்தால் இயேசுவை அறிந்து கொள்ளலாம். இயேசுவை அறிந்து கொண்டால், அவரை ஏற்றுக்கொண்டால் தந்தைக்கு நாம் ஏற்புடையவர்களாக மாறுவோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனை இறைவா, நாங்கள் திருமொழிக்கின் வழியாக தூய ஆவின் பொழிவை பெற்று அபிஷேகம் பெற்று இயேசுவை போல நாங்களும்
இறைப்பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கே முக்கியத்துவம் கொடுத்து உம்மை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவும், அவரை இன்னும் நெருக்கமாக பின்பற்றவும், இன்னும் வல்லமையாக அவரை உலகமெங்கும் அறிவிக்கக்கூடிய அருளைத்தார். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். விசுவாச அறிக்கை சொல்லுவோம். தந்தை மகன் துயாவியார் ஒன்றாய் வாழ்வதினும் பரிசுத்த ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமத்தாய் மல்வானார் கண்ணீ மறையிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியனும் காத்தொழி நாட்டில் பாடுபட்டார் இருவையில் மறித்து அடுக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் மரண மரணத்தின் மீது வெற்றி கொண்டார் பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார் பரிசுத்த ஆவி நம்புகிறோம் பாரில் அவர் துணை வேண்டிடுவோம் பாவ மன்னித்து தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைத்திடுவோம் திருச்சபை உழைப்பதை நம்புகிறோம் புனிதர்கள் உறவை நம்புகிறோம் உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை விசுவாச பொருளாய் நாம் பரலோக தந்தையிடம் நம்முடைய மந்தாட்டுகளை ஒப்புக் கொடுத்து ஜெயிப்போம். நம்முடைய பரிசு பாப்பரசர் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் பொது நிலையினர் அனைவரும் திருமொழிக்கின் அருளை முழுமையாக வாழக்கூடிய அருளை கேட்டு மன்றாடும். இந்திய திரு அவை இந்தியாவின் மீட்புக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ இறைவனிடம் மன்றாடுவோம். ஒவ்வொருவரும் அவர்களுடைய மறைமாவட்ட ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் இறை மக்களுக்காக மன்றாடுவோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரில் மகிழ்வதே எங்களுக்கு வலிமை என்பதை நெகேமியா 8:10 சொன்னது போல நாங்கள் ஆண்டவரில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி காண அருளை தந்திரலாம். இந்த மந்தாட்டுகள் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா பார்த்து மந்தாடுகின்றோம். ஆமென். ஆணிக்கு தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன் தெய்வமேஜன் தருகின்ற காணிக்கை ஏ தருளும் தெய்வமே அவன் தருகின்ற காணிக்கை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன் படைப்புகள் பலவாகினம் பரமன் முதலே சொந்தம் படைப்புகள் பலவாகினம் பரமன் முதலே சொந்தம் அதில் மலராகும் என் இடத்திலே மலராகும் என் மனம் இடத்திலே
மனம் காண ஏத்திடுமே, மனம் காண ஏத்திடுமே, தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன், காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரரே, என்னுடைய உங்களது மானிப்பலே, எல்லாமல தந்தையா இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளுமை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்று ஆடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்த ஆளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோ. அந்த ஆவியர் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நிரூபித்தழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தீத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது, தூயவ தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்டலமும் மாட்டி அணிந்துள்ள உன்னதங்களின் ஆண்டவரே, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதுமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கா பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள், நீ மறுமணமும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகுளமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து மன்றாடுங்கள். ஏனைய ஆயர்களுக்காக மன்றாடுவோம். எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பை நிறைவர செய்தார்களும். தந்தையை நீர் உங்களிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்ட ஆத்மநாதன், என்பவரை நினைவு கொண்டார்களும். உம் அடியாருடைய உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தார்களும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் தீர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவு கொண்டிருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இறக்கத்தோர் நினைவு கூந்தும் திருமக ஒளியினுடன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் கண்ணீத்தா எனப்படுத்த மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியா புனித சரித் மாதா, மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியா பொழுதது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். முதல் ஆட்சி வருக, முதல் திருமுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றைய எங்களுக்கு தான், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களுக்கு சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையை விடுவித்தரலாம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவைய நம்பிக்கை கண்ணோக்கி உம் திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு எண்ணம் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தை போக்குகின்றவர். இவரிலே தூய் ஆவியார் நிரம்பி இருக்கின்றார். நமக்கு விடுதலை தருவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரிலே நாம் மகிழ்ந்திருப்பதே நமக்கு வலிமை. அத்தகைய வலிமையை பெற ஆண்டவர் மகிழ்ந்திருக்கிற அனைவரும் பேறு பெற்றோர். அன்பிக்கினியவர்களே, ஆசை நன்மை பெற்றுக் கொள்வதற்காக நற்கரணை நாதரை நோக்கி ஆண்டவரே, நற்கரணையின்
அருள் வரங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆன்மாவிலே தாருங்கள், எங்கள் உடலை புனிதப்படுத்துங்கள் என்று மன்றாடுங்கள். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவர் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். திருந்து பாட்டு பாடுங்க. ஒரு போது முனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும், என் உடல் போதறிந்தாலும் ஒன்றாகும் நான் கொள்ள வேண்டும். பிரியும் நீயே என் கனலிலும் நீயே, நினைவிடும் நீயே என் கனலிலும் நீயே, நீங்காத ஒரு போதும் முனை பெரியா நிலையான உடல் போகிறாலும் நான் உங்கையில் என்னை போட்டித்தார், பெயர் சொல்லி அன்பார் என்னை அழைத்தார், உங்கையில் என்னை சொல்லி அன்பாயனை அழைத்தார், ஏன் என்னை நீ தெரிந்தார், என் வாழ்வில் ஏன் நுழைந்தார், ஏன் என்னை நீ தெரிந்தார், என் வாழ்வில் ஏன் நுழைந்தார், உன்மாறாத அன்பில் மயில் ஒன்று கண்டே தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உம்மோடு நான் வாழுவேன், உம்மோடு நான் வாழுவேன், ஒரு போது முறை பிரியா நிலையான உறவும் வேண்டும், என் உடல் போட இருந்தாலும் உன்னாலும் நான் சொல்ல வேண்டும், நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக ஒரு முனைக்கிறியா நிழலான உணவன் வேண்டும், என் உடல் கூட எழுந்தாலும் நானும் நான் கொடுக்க வேண்டும். ஜெபிப்பமாக எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டுகின்றோ, அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இணைவினை தீர்ப்பாய் பதமுனை சேர்ப்பாய் நிறமுனை சேர்ப்பாயே, நிறமுனை சேர்ப்பாயே, மாறாக
அருள் நிறைந்த அரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய அரிய இறைவனின் நாயே, பார்வைகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும். ஆமே. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சலேத் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன். அன்பிக்கினியவர்களே, இந்த பெருந்தொற்று காலத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்தில் திருப்பலி காண முடியாத அந்த குறையை நீக்குவதற்காக விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் திருப்பலியை ஒளிப்பதிவு செய்து சனிக்கிழமை இரவே உங்களுடைய பயன்பாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றோம். ஆகவே இந்த திருப்பலியை கண்டு இறையர்களை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி எல்லோரும் பயன்பெற உதவி செய்யுங்கள். விஸ்டம் மினிஸ்டருடைய யூடியூப் சேனல் என்னவென்றால் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்று தேடினால் நம்முடைய சேனல் வரும். ஆகவே மற்ற காணொலிகளையும் நீங்கள் கண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கிற ஆப்ஷன் என்ற அந்த ஆப்ஷனை கிளிக் செய்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிற யூடியூப்ல அப்லோடு பண்ணுகிற எல்லா காணொலிகளும் உங்களுக்கு அறிவிப்பாக வந்து சேரும். தொடர்ந்து விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ்க்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே நல்ல முறையிலே பாடல்களை பாடி ஜெபிக்கு உதவி செய்த திண்டுக்கல் திரு ஜான்பால் ஜீவா குடும்பத்தாருக்கு உங்கள் அனைவரும் சார்பாக என மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நன்றி.